நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரீடர், முக ஜோதிடம் மூலம் உங்களுடைய முக லட்சணம் பார்த்து கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணிக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. சாமி, இன்றைய கேள்வி என்னன்னா, பஞ்சமுக தீபம்னு சொல்றாங்க இல்லையா, அது அதோட தாத்பரியம் என்ன, எப்படி நம்ம ஏத்துறது? குரு வாழ்க, குவலையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன், ஆசீர்வாதம். உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, முகலட்சணம் ஆரோடுவரம் மூலம் வாழ்க்கையை சமைப்படுத்திக் கொண்டிருக்கும் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே, ஸ்ரீ தட்சிணகாளியின் பக்தர்களே, அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இதில் நல்ல கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இது ஒரு வரமாக இருக்கும். அந்த கேள்வியை மறுபடியும் கேளுங்கம்மா. பஞ்சமுக தீபம் ஏற்றுறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பஞ்சமுக தீபம் ஏற்றுறதோட தாத்பரியம் என்ன? பஞ்சமுக தீபம் நம்ம ஏற்றுறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? விளக்கு ஏற்றுதல், தீபம் ஏற்றுறது தான் பூஜைக்கான, பக்திக்கான முதல் வழி. விளக்கொளி தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்றது, அது விளக்கு ஏற்று அந்த கண்ணாடியில் பார்த்தாரு. அந்த விளக்கு ஒளி தான் இந்த உலகத்தின் ஒளின்றதை நம்ம ப்ரூவ் பண்ணாங்க பெரியவங்க. அதுதான் உண்மையும் கூட ஜோதி ஒளி. அப்படிப்பட்ட ஜோதி விளக்கு ஏற்றுறதுன்றது, ஒரு திரி விளக்கு ஏற்றினாவே புண்ணியம்தான். அந்த ஒரு துடி விளக்கு தான் நம் வாழ்க்கையின் எதிர்காலத்துடைய வெளிச்சமாக இருக்கும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எறியட்டும், நடக்க போகிற நாட்கள்லாம் நல்லதாக நடக்கட்டும்னார். அப்போ அந்த விளக்கு ஏற்றினா அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு அவருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட விளக்கை ஒரு முகம் ஏற்றினா விளக்கு, நீ பஞ்சமுகம் ஆற்றினா என்ன, எதுக்காக ஏற்றுறோம்னு நம்ம கேட்குறீங்க இல்லையா. நல்ல விஷயங்கள். சாதாரண வீட்டில் டெய்லி ஏற்றுறது, அந்த வீட்டில் குத்து விளக்கு இருந்தாலும் அஞ்சு முகம் இருந்தாலும் ஒரு விளக்கு ஒரு தான் ஏற்றுறோம். அதாவது அகலாக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, மற்ற விளக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு திரி ஏற்றுறது போதுமானது. இந்த பஞ்சமுகம் அப்படின்றது எதுக்குன்னா, அது முக்கியமான நாட்கள், வீட்டில் ஒரு விழா, ஒரு நல்ல காரியம், மங்கள காரியம், வீடு கட்டுறோம், குருபிரவேசம் பண்ணுறோம், ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள், வீட்டில் நல்ல விஷயம், இப்படி நல்ல காரியங்கள் என்ன, ஒரு தொழிற்சாலை, ஒரு கடையை திறக்கிறோம், இப்படி அதுக்கான பூஜைகள் பண்ணும்போது பஞ்ச விளக்கு ஏற்றும். அந்த குத்து விளக்கு வச்சு தான் பூஜையை பண்ணுவாங்க. அந்த குத்து விளக்குக்கு ஏன் பஞ்சமுகம் அப்படி இருக்குன்னா, ரெண்டு விதமான அர்த்தத்தை சொல்லலாம். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சபூதங்களால் ஆன விஷயம். அந்த பஞ்சபூதங்கள்னால் நம்ம உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சரி, உலகம் தான் அப்படி இருக்குன்னா, நம்ம உடலும் அதனால் ஆனது தான். இந்த உடம்பு பஞ்சபூதம் தான், இதில் ஒன்று கூட குறையாது. இந்த நீர் இல்லைனாலும் செத்துருவோம், காற்றுனாலும் செத்துருவோம், உஷ்ணமான நெருப்பு இல்லைனாலும் செத்துருவோம், நிறைய விஷயங்கள். அக்னி, இந்த அக்னி தான் உலகத்தையும் ஜீரணம் பண்ணது. இப்படி அத்தனையுமே இந்த உடலில் இருக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது, சித்தர்கள் சொல்லுவாங்க. அப்போது அந்த உலகத்தில் என்ன இருக்குன்னா, அந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களை மதிக்கிறோன்ற ஒரு எண்ணத்துக்காகவும், நம்மளில் இருக்கிற பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம இதை ஏற்றுறோம், பஞ்சமுகம். அப்போ முழுமையும் தெரியுது நமக்கு, அது எதுவும் விடுபடலை. இந்த ஐந்தையுமே நமக்கு இல்லைன்னா விவசாயம் கூட இல்லை, பயிர் பச்சை இல்லை, உணவு இல்லை, நம்ம உயிர் வாழ முடியாது. இந்த அஞ்சல் எது ஒன்று குறைஞ்சாலும் உயிர் வாழ முடியாது. நான் சொல்ல மூக்கை பிடிச்சிட்டா செத்துருவோம்பா, காற்று இல்லைன்னா. அப்போ உடம்புல தண்ணி இல்லைன்னா செத்துருவோம் இல்லையா. உடம்புல உஷ்ணம் இல்லைன்னா சில்லுன ஆயிடுச்சுவா, தூக்கலாம் அப்படின்னுறாங்கண்ணா. அப்போ எல்லாமே இந்த உடம்புக்கு தேவையானது. அந்த பஞ்சபூதங்களுக்கும், உலகத்தில் உள்ள அண்டத்தில் உள்ளதுக்கும், இந்த பிண்டத்தில் உள்ளதுக்கும் நன்றி செலுத்துறதுக்காக பஞ்சபூதத்தை ஏற்றி நம்ம வழிபடுறோம். அது மட்டுமல்ல, அதை விட ஒரு உயரிய தர்மம் என்னென்னா, நம்முடைய இந்து சனாதன தர்மத்தில் மந்திரங்களாலே படிக்கட்டை அமைச்சு கோட்டையாக கட்டப்பட்ட நம்ம சனாதனம் எல்லாமே மந்திரங்கள், வேதங்கள். அந்த வேதங்களில் ஆயிரம் மந்திரங்கள் இருக்குது. வேதத்தில் எல்லாத்தோட வசதியான தாய் மந்திரம், மகா மந்திரம்னா காயத்ரி மந்திரம். ஓம் பூர்வஸ்வக தத் சதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியாயோன பர்கோ தே பிரசோதியா. இப்படிப்பட்ட மந்திரம் யார் கொடுத்தாங்க நம்மன்னா, விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்டது. விஸ்வாமித்திரர் பெரிய மன்னர். வசிஷ்டருக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை, நானும் அந்த ராஜரிஷி ஆவேன் அப்படின்ற அளவுக்கு தபஸ் பண்ணுறார். நாடை துறந்து
அதுக்கு பெரிய கதை. அப்படி தவசு தவம் பண்ணி 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 கடுமையான தவத்தில் இருக்கும்போதும் இறைவன் நேரில் வரல, வரத்தை கொடுக்கல. அந்த நேரத்தில் என்ன பண்ணார் விஸ்வாமித்திரர், தன் அங்கங்களை திரியாக்கி எரிய விடுறார். வாழ்க்கையை முடிச்சுக்கு பார்க்குறாரு. இறைவன் காட்சி தரலன்றதுனால எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். ரெண்டு கை, ரெண்டு காலு, தலை, இந்த ஐந்து அங்களுக்கும் தீ மூட்டி பஞ்சாக்கினியை மூட்டி அந்த பஞ்சாக்கினி எரியும் போது பிறந்த மந்திரம்தான் இந்த காயத்ரி. காயத்தை திரியாக்கியதால் காயத்ரி மந்திரம் வந்தது. இந்த உடலை விளக்காக்கி இந்த காயங்களை திரியாக்கி எரிய விட்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்டது காயத்ரி மந்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் மந்திரன் ஒரு சத்திரியன் எழுதியது. பிராமணம் பிராமணம் சொல்கிறோமே, அந்த பிராமணர்களுக்கு மூலாதாரமே காயத்ரி மந்திரம் தான். உபனய உபனயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உபனயத்தின் போது தந்தை மகனுக்கு உபதேசிக்கிற குரு, சிஷியனுக்கு குருவை உபதேசிக்கிற மந்திரம் காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறம் தான் வேதங்கள். சந்தியாவனத்து காயத்ரி தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மந்திரங்கள். அந்த விஸ்வாமித்திரர் எப்படி தன் காயத்தை ஐந்து திரிகளாக்கி எரிய விட்டாரோ அந்த நினைப்போடு நம்ம எரியும் போது நம்முடைய தவம் பலிக்கும், நமக்கான வரம் கிடைக்கும். அதனால் பஞ்சமுக விளக்கு ஏற்றும் போது ரொம்ப பக்தியோட பஞ்சபூதங்களை நினைக்கணும், நம்முடைய காயத்தை நினைக்கணும். என்னையே இறைவன்பால் ஒப்படைக்கிற எண்ணத்தோடு, தூய்மையான மனதோடு, உயர்ந்த பக்தியோடு அந்த பஞ்சமுக விளக்கு ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கும், செல்வம் பெருகும், தொட்டது துலங்கும், நினைத்தது பலிக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போது வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும்போது முக்கியமான நேரத்தை விளக்கு ஏற்றும் போது நிச்சயமாக அந்த பஞ்சமுகத்தை விளக்கை ஏற்றணும். பஞ்சமுகத்தை விளக்கை ஏற்றும் போது இத்தனை எண்ணங்களையும் மனசில் உள்வாங்கி ஏற்றும் போது நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சாமி. பஞ்சமுக தீபம் ஏன் ஏற்றோன்ற விளக்கம் வந்து தெளிவாகவே கிடைச்சிது. ரொம்ப நன்றிகள். ஆசீர்வாதம், சந்தோஷம்.